அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரு நாசரத்துன்னு ஒரு ஊர், போகிற வழியில் மூக்குப்பேரின்னு இருக்கு. அது சின்ன வயசுலேருந்தே ஒரு 12-13 வயசுலேருந்தே ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார், அந்தோனின்னு பேர். வந்து கிட்டத்தட்ட அவர் நமக்கு 40 வருஷமாகவே பழக்கம், புரிதா? அப்போது அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டில் வந்து முட்டுக்கால் உள்ள சிரட்டை இருக்குல்ல முட்டு, அது கொஞ்சம் விலகி போய் கொஞ்சம் அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு நடந்தார், அப்படியே போயிட்டே இருந்தார், வந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சொன்னேன், நீ ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன் சரியாயிருந்தேன். ஆனால் அவர் சொன்னே, எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் ஏதாவது ஒன்று ஆயிரும், பண்ணாதேன்னு நாங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், நீ ஆப்ரேஷன் பண்ணுடா, சின்ன வேலை தான், அப்புறம் 3 மாதம் ரெஸ்ட், அப்புறம் சரியாயிரும். ஏன்னா 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சு நடத்தி இது பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்களாம் அந்த கடையில் தான் உட்காந்து எதையாவது உட்காந்து வாங்கி தின்னுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி இப்போ இந்த வருஷம் வந்து கேட்டேன், அவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடக்கவே முடியலையாம், டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே கூடாது, நீங்கள் ரெஸ்ட் இருக்குன்னு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கார். இப்போ அவரை பார்க்குறக்க தான் வந்திருக்கோம், புரியுதா? இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க, இடத்துல நின்று இப்போ நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க ஒய்ஃபு வந்து வருது என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு, இப்போ என்னென்னு அவரே பார்க்கலாம். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்ட டைமில் போய் நம்ம இருந்து பார்க்கறது தான் நமக்கு ஒரு நன்மை, புரியுதா? அதனால் வந்துட்டு எங்கே இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்ட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு நிலமையில் போகும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், புரியுதா? அதனால் அவங்க வராங்க, போய் பார்த்துட்டு அவருக்காக இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா இனிமேல் நடக்கவே முடியாதுன்ட்டாங்க டாக்டரு, வாழ்வாதாரம் போச்சு, எல்லாம் போச்சு, பிள்ளைகளை கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாரு. இருந்தாலும் பையன் இருக்கான், பையனுக்கு கல்யாணம் முடித்த மாதிரி அவர் சொல்லலை, இதுதான் நேரடியாக போய் பார்க்கலாம். ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்க? ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? இல்லம்மா, நீ பேசாம போ, டாக்டர் போ. நீ டாக்டர் போடா, முட்டு வந்து சின்ன வேலை தான், இப்பவே போனீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு சும்மா இருங்கம்மா, நான் சொல்ற பண்ணி கேளுங்க. அவன் எத்தனை தடவை வருவோம்னு சொன்னா, தூத்துக்குடியில திரவியம் இருக்கு, அவர் தான் பெஸ்ட் முட்டுக்கு எலும்பு. போனீங்கன்னா முட்டு என்னன்னு பார்த்து இப்பவே சரி பண்ணுவாருன்ன. அது எவனோ இவனுக்கு சொல்லியிருக்கான், ஆப்ரேஷன் நடக்க முடியாதான். மச்சு விடு, அவங்கதான் நம்பர் கொடுத்தாலும் எனக்கு நான் வர்றதே 3 வருஷம் கழிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் 1.5 மாசம் தான் போயிட்டேன், திருப்பி இப்பதான் வந்திருக்கேன். அப்ப வரும்போது நான் என்ன பண்றேன், பழைய ஆளெல்லாம் தேடி அலையினேன், என்னடா இருந்த ஆளை காணும், பழைய ஆட்களை காணுமே, புரியுதா? அது கேள்விப்பட்ட அவன் படுத்த நடக்கும் போதே பெண்டு தானே காலம் அப்ப நடக்க நடக்கி போச்சு.
இப்படி கவர்மெண்ட் எப்படி போடுறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துங்க வந்தாச்சு பார்த்தாச்சு எல்லாமே பேசிட்டோம். அது இப்போ ஏன் வந்து இந்த பதிவு நான் போடுறேன்னா, தீர்ப்பு நாள் அன்னைக்கு இறைவனுக்கு முன்னாடி இறைவன் கேட்பானா, நான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், என்ன அந்தோணி புரியுதா, உடம்பு சரியில்லாமல் நான் இருந்தேன், நீ என்ன பார்க்க வரல, நல்ல கேட்டுக்க, நல்ல என்ன பார்க்க வரலையே ஏன்னு. அப்போ அவன் கேட்பானா இறைவனை பார்த்து, இறைவா உனக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் நீ எங்கே இருந்த, புரியுதா, அப்படி அவன் கேட்பான். அப்போ இறைவன் சொல்லுவான், இன்ன ஆள் இந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இல்லையா, நீ அவரை பார்க்க போனியா, கூட ஃப்ரெண்டு யாராக இருக்கட்டுமே, நீ அவர் கூடையே இருந்துட்டு உடம்பு சரியில்லாத அன்னைக்கு மட்டும் பார்க்காம போயிட்டு, நீ அன்னைக்கு நீ அவரை பார்த்துருந்தா நீ என்ன பார்த்துருப்ப, எப்படி நல்ல ஒரு வசனம் அது. அந்த ஒரு சாட்சிக்காக தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிற கூடாது இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து மக்களோட அன்பாக பழகிறோம், புரியுதா, பேசுகிறோம், ஒரு பயம் இறைவன் பயம் இருக்கணும் இல்லையா. நீ என்ன கோலத்தில் இரு, எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் இரு, ஒரு நம்பர் நீனா கொடுத்த, நீ எனக்கு எப்படி எடுத்தப்போ நான் நம்புறேன், அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி நம்பரை எடுத்து உனக்கும் ஃபோன் பண்ணி உன் வீடு தேடி வந்துட்டேன். இது சுயநலம் கிடையாது, நாளை தீர்ப்பு நாள், நீனு கிறிஸ்டினு, உனக்கும் ஒரு தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அன்னைக்கு இந்த நம்ம ரெண்டு பேருடைய பதிவு நாளைக்கு மேலே வந்து நிற்கும், யார் முந்துறாங்களோ சொல்ல முடியாது. அப்போ நோயில் கிடக்கிற ஆளை நம்ம முன்னக்கூட்டியாக போய் பார்த்துடணும், அதுதான் மனுஷத்தன்மை, இறைவனுடைய வாக்கு அது, புரியுதா, அதனால தான் நம்ம வந்தது. ரெண்டாவதுங்க, இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டோம் அவரோட, புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு, நம்மளுடைய எண்ணம் நல்லா இருந்தால் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், புரியுதுங்களா, அது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனைலாம் இருக்கார், 4 வருஷமாக இருக்காராம், 3 வருஷமாக நான் வராதனால அவரை பார்க்க முடியல, நம்பர் எடுத்து எல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் நான் பேசியிருப்பேன் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அவருக்காக எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் எங்கேயாவது இருந்தால் இறைவனுடைய வாக்கு என்னங்கிறத நாளைக்கு நீங்கள் அவங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள போய் நல்லா விசாரிங்க, புரியுதா, இதான் இதனுடைய பதிவுங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.